லட்சுமி. இதோ வந்துட்டேன் மாமா. ஒரு காபி போடுறதுக்கா இவ்வளவு நேரம்? ஒரு காபியா? இந்த வீட்டுல இருக்கிறது நாலு பேர், நாலு பேருக்கு நாலு விதமா காஃபி போட வேண்டியதா இருக்கு. உங்க பிள்ளைக்கு சக்கரை ஜாஸ்தியா வேணும், உங்க பொண்ணுக்கு சக்கரை கம்மியா வேணும், உங்களுக்கு சக்கரையே போடக்கூடாது. இந்த பாரு, நான் கியூல நின்னு சக்கரை வாங்கி கொண்டாந்து போடுறேன், அத காஃபியில போறது உனக்கு கஷ்டமா? கூட கொடுத்துட்டு பேசு, நீ போற பக்கம் எல்லாம் நான் அலைய வேண்டி இருக்கு. போ போ, சுப்பிரபாதம் பாடி வெங்கடாஜலபதி எழுப்புற மாதிரி என் பையனை எழுப்பு. எங்க எந்திரிக்க போறான்? ரேகா எப்படிமா இருக்கு, குளிச்சிட்டியா? ரேகா ரேகா எனங்க எனங்க யார் அந்த ரேகா? யாரு யார் அந்த ரேகான்னு கேட்டேன். அந்த பார்ட்டியோட கான்ட்ராக்ட் போடலாமா போட வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன், அதான் நைட் எல்லாம் முனங்கல்ஸ். போன வாரம் எல்லாம் ரேணுகா என்னங்க? அது ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ், அதுவும் அஸ்தி வாரத்தோட நிக்குதா? இல்ல, இது டெக்ஸ்டைல்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெண்டு போட்டு குழப்பாது. நான் குழப்பல, ரேகாவா ரேணுகாவான குழம்புறேன். ஒய் குழம்பிங்ஸ், நோ குழம்பிங்ஸ், இதெல்லாம் கம்பெனி பேர்மா? என்னமோ, ரேகா ரேணுகா ராதா ரீதா, நீங்க கடன் கொடுக்கிற கம்பெனிங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்க பேர் தானா? ஏ, ஏதாவது நல்ல பேர் இருந்தா நீயே சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா? உங்க தங்கச்சி குளிச்சிட்டு இருக்கா, அவ என்ன எப்ப பார்த்தாலும் ஏன் பாத்ரூம்ல இருக்கா? ஏய் சரசு, காலை நேர தாமரை கொஞ்சம் மெதுவா பாடு, நம்ம எஸ்டானிக்கு வந்துட போறாங்க. இதா சரசு, சீக்கிரம் வாமாமா. இன்னும் அவன் வரல? இல்லையே. ஏ சரசு, சரசு, அறிவு இருக்கா உனக்கு? இல்ல. பாட்டு பாடலாம் பாட்டு. உனக்கு போய் யார் சரஸ்வதினு பேர் வச்சா? அதானே, யாரு? நான் தாம்மா. பாருங்க மாமா, உங்க பொண்ணு பாத்ரூம்ல நின்னு பாடிட்டு இருக்கா, உங்க புள்ள வெளியில நின்னுட்டு ஆடிட்டு இருக்காரு, அவ கால நேர தாமரையா, அதுக்காக மத்தியானம் வரைக்கும் குளிச்சிட்டு இருக்கமா? கூடாது, குளிக்கவே கூடாது. லட்சுமி சரசு சீக்கிரம் வர சொல்லு. ஏப்பா, ஏன் பாத்ரூம்ல போறதானே? அது இந்தியன் ஸ்டைல். அப்ப லண்டனுக்கு தான் போகணும், அனுபவி. ஐயோ சரசு, சாப்பிட்டாச்சா? அண்ணன் கூட அரட்டை அடிக்காம சீக்கிரமா சாப்பிட்டு முடி, காலேஜுக்கு நேரமால. இந்த வீட்டுல பாறதுக்கு சுதந்திரம் இல்ல, பேசுறதுக்கு சுதந்திரம் இல்ல, சினிமா பார்க்க சுதந்திரம் இல்ல, ஏ நாவல் படிக்க கூட சுதந்திரம் இல்ல. பெட்ரூம்ல சுதந்திரம் இல்ல, பாத்ரூம்ல சுதந்திரம் இல்ல. சரசு, அப்பா எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காரு. லட்சுமி, காசு கொடுத்து வாங்கினது பரவாயில்ல. பரவாயில்லையா? நீ சம்பாதிச்சாதான காசோட அருமை தெரியும். இந்த வீட்டுல நான் ஒருத்த சம்பாதிக்க இருக்கல, அதனாலதான். அதனால ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. லட்சுமி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல சம்பாதிச்சு போடுறதுக்கு நீங்க ஒருத்தான் இருக்கீங்க, உங்களை நம்பி நாங்க மூணு பேர் இருக்கோம். நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். நெஞ்ச தொட்டுட்ட. ஒரு நாளைக்கு மூணு சிகரெட் தான் குடிக்கணும்னு நாம ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல. சரி, டிஃபன் வை. போதும். என்ன போதும்? காலையில நாலு இட்லி சாப்பிடணும்னு நான் சொல்லிருக்கேன், நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல ரெண்டு இட்லி குறைவா சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் குறைவா சாப்பிடணும்? அப்பதான் பாடி ஸ்லிம்மா இருக்கும், அழகா இருக்கும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ராதா, ராதா கிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன்னா, என்ன இன்னும் கொஞ்சம் சாதை போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. அப்பனா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? வாங்க வாங்க, ஏறுங்க. எங்கெங்க இறங்கணுமோ அங்கங்க இறக்கி விட்டுருவேன். போலாமா? மிஸ்டர் ரகு, இன்னைக்கு ஒரு விசேஷம். அது என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஓ,
ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க. Am I correct? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நம்ம ரகுவோட திறமை. பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு. மிஸ்டர் ரகு, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேக்கல. அத நான் கேக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஐயோ, குடிச்சது லட்சுமிக்கு தெரியக்கூடாது. ஏக்காவுக்காக குடிச்சு லட்சுமி கிட்ட மாட்ட வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனால ஹால்ல படுக்கலான்னுதான். நீங்க ஹால்ல படுக்கும்போது நான் உள்ள படுத்த நல்லா இருக்காது. நானும் வரேன். நான் ஹால்ல படுத்த யாருக்கு வச்சுக்க போறாங்க? இப்ப நீங்க உள்ள படுத்த தூக்கம் வராதா என்ன? வரும் வரும்ல, அப்ப வந்து படுங்க. சரி போங்க. அச்சோ, என்னங்க ஏன் அந்த பக்கம் திரும்பி படுக்கறீங்க? இந்த பக்கம் திரும்பி படுங்க. உங்க மூஞ்சிய பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எனக்கு வராது. என்னது? எனக்கு தூக்கம் வருமா? விடு. இப்ப நீங்க இந்த பக்கம் திரும்ப போறீங்களா இல்ல நாங்க வரட்டுமா? இல்ல இல்ல, நானே திரும்பறேன், படு. என்ன ஒரு நாத்தம் அடிக்குது? அது பக்கத்துல சாக்கடை ஓடுது. அப்படி தெரியலையே. போன் ஓதுங்க, நல்லா ஓதுங்க. நீங்க சாரம் குடிச்சிருக்கீங்க? இல்ல, அது விஸ்கி. அதுவும் கலர் சாரம் தான். சரக்கு எல்லாமே ஒண்ணுதான். மாமா, லட்சுமி லட்சுமி, அப்பா வந்து இந்த நிலைமையில என்ன பார்த்தாரு, வீட்டை விட்டு போடான்னு சொல்லிடுவாரு. இந்த பாரு, நான் உன்னை விட்டு ரெண்டு நாள் இருந்துருவேன், ஆனா நீ என்ன விட்டு ரெண்டு மணி நேரம் கூட இருக்க முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? சிந்தரசை யோசிச்சு பாரு. முடியாது, நீங்க ஹால்ல போய் படுங்க. அப்ப நீ வந்து படு. முடியாது. நான் போகணுமா? சரி. லட்சுமி, அப்பா திட்டுவாரு, நான் இங்கே படுத்துக்கிறேன், பிளீஸ். ஏய், இத வெளிய போ சொல்லிட்டியா? ஆஃப்டர் ஆல், ஒரு சின்ன தப்பு ஸ்மாலா போட்டுக்கணும். சும்மா இருந்தவன பலவீன படுத்திட்ட. ஏய், என் அன்பு உனக்கு இப்ப தெரியாது. நான் ஒரு சத்திய வேந்த, ஏகபத்தினி விருத, உத்தம புருஷன். அது நீங்க சொல்லாதீங்க, விடிஞ்சது நான் சொல்றேன். ஆ சரிதான், போடி. ஐ கோ, யூ ஸ்டே. லட்சுமி மாமா. ஆ போயிட்டேன். யூ, நல்லா வளர முடிய அங்கே இங்கேயும் வெட்டி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேன். லட்சுமி,
பளபளக்கும் பட்டு, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ண தெரியுமா? அண்ணன் செலக்ஷன் பிரமாதம். தேங்க் யூ. இல்ல நீ, ஆமா உங்க அண்ணன் செலக்ஷன் நீ தான் மெச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கலர்ல எனக்கு ரெண்டு புடவை இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணனுக்கு திடீர்னு இந்த ஆசை ஏன் தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. எனங்க என்ன வேலை? ஜஸ்ட் 1000 ரூபீஸ். புரியலையே? 1000 ரூபா. இதுல 1500 ரூபாய் போட்டிருக்க. எனக்காக 500 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அந்த கடைக்கார உங்க மச்சானா? என்ன நீ பின்ன ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா? 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. விடுங்க நீ, இப்ப வாது பொண்டாடிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு இல்ல, அதை நினைச்சு பெருமை பறது. சரி சரி, நீ போ, மாமா தூங்கிட போறாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து வை. அப்பா இந்த வீட்டுல நல்லதே சொல்லக்கூடாதே. நல்லதும் செய்யக்கூடாது. ஒண்ணு இல்ல. ஆமா, இந்த புடவை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது பணம்? லஞ்சம் வாங்கினேன். அதுக்கு திறமை வேணும். பிக் பாக்கெட் அடிச்சேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வேணும். சரி, கடன் வாங்கினேன். அதான் உங்களால முடியும். இப்ப கடன் வாங்கி புடவை வாங்கலன்னு யார் அழுதா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. லட்சுமி கொஞ்சம் வெந்நீர் கொடுமா. இதோ வந்துட்டேன் மாமா, உங்க அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்பா ரேகா, நீ சொன்னது எதுவுமே பழிக்கலம்மா. இப்படி நெஞ்சில அடிச்சிட்டு போறாளே அப்பா. ஜாக்கெட் 2. அது எங்க கொடுங்க? என்னம்மா லவ் லெட்டரா? எனக்கு என்னது இது? எது இது? அதா நேத்து சேலையோட சேர்ந்த பில். அதுக்குதான் நேத்தே திட்டிட்டிய. ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ண பாரு. என் புத்தி ரூபாய் செலவு பண்ணமா? 2000 ரூபாய் என்ன, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆமா, சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது. ஏன் வாங்க கூடாதா? புருஷன் லஞ்சம் வாங்கலாம், பிக் பாக்கெட் அடிக்கலாம், ஆனா கடன் மட்டும் வாங்க கூடாது. ஏன்னா அதை திரும்ப கொடுக்கணும். அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொம்பளைங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும். இழிச்சவா என்ன மாதிரி? நானும் பாத்துட்டு இருக்கேன், நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? ஏன் நீயும் பேச, எவ்வளவோ பேசுற, இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்சா போயிடும். என்ன பேச்சே காணோம் சொல்லுங்க. சொல்றது காதுல விழுது. குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும், பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா இந்த வீட்டுல நீ அதிகாரம் பண்ற, நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அன்பா ஆசையா பணிவா கேட்டிருக்கியா நீ? எல்லாமே அதிகாரம் தான். இந்தாங்க 2500 ரூபாய். நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு வரும்போது மல்லி கடைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லிய. அப்புறம் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பீச் போலாமா? இதே மூட்ல நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன்.